ஆனா கேடி என்ற கருத்துறை, அதுக்கப்புறம் சில நேரங்கள் சில மனிதர்கள், அப்படியா அங்கமாலி டைரிஸ் வந்து ஹிந்தியில ரீமேக் பண்ணிருக்காங்க மதுமிதா மேம், அதுலயும் இவர் தான் கேமராமேன், எல்லா இடத்துலயும் சுத்திட்டு தான் வந்திருக்காரு. அப்படியா? எப்படி நீங்க எல்லாம் எப்படி எப்ப பழக்கம், எத்தனை வருஷம்? பாலுபத்ரா சாரோட ஸ்டூடெண்ட். அவரு சாப்பிடறது அப்படி ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகுங்க, அப்படியே வாயிலா ஊரு அந்த மனுஷன் அப்படி சாப்பிடுறாரு, ரொம்ப நல்லா இருக்கும். எங்களுக்குமே பயங்கரமா இருந்த ஸ்பாட்ல எங்களுக்குமே பிரியாணி ரொம்ப சாப்பிடணும். ஆமா, ஏன்னா ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான ஒரு சீனா இருக்கும், அவர் பிரியாணி சாப்பிடறத பார்த்தா அத்தனை பேர் சாப்பிடுறாங்கிறது ஒரு பெரிய தாட். அது சும்மா உட்காந்து நல்லா இருக்கு, அப்ப எனக்கும் பிரியாணி கொடுக்குறாரு, அவர் அந்த மாதிரியே சாப்பிடுவாரு தம்பி, நல்லா இருக்கும். அவரு ஷார்ட்டுக்கு முன்னாடியே சாப்பிட்டுருவாரு, நீங்களே சொல்லுங்க, மக்களும் ஆச்சரியப்பட்டு என்னென்ன படங்கள்லாம் பண்ணிருக்கீங்க அசிஸ்டன்ட், அந்த ஸ்கூல்ல இருந்து வந்தவர் முதல்ல, அதுக்கப்புறம் என்னென்ன படங்கள்? கேடி என்கிற கருப்புதரை ஃபர்ஸ்ட் படம், அதுக்கப்புறம் சில நேரங்கள் சில மனிதர்கள், அதுக்கப்புறம் ஹிந்தியில அங்கமல் டைரிஸோட ரீமேக் படம் பண்ணியிருக்கேன். ஓ, நீங்க வந்து இப்ப பாலிவுட்லாம் போயிட்டு இப்படி வந்திருக்கீங்க? இல்ல, இது முடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் பாலிவுட் போனேன். இது மூணாவது படம், அது குடிமகன்ல இருந்தா ரிலீஸ் பண்ணி அனுப்பிச்சோம். அப்படியா, பரவாயில்லையே. சரி, குடிமகன்ல எப்படி வந்தீங்க? உங்களுக்கு பிரகாஷ் எப்படி தெரியும்? பிரகாஷ் எனக்கு வந்து ஒரு இன்னொரு ஃப்ரெண்டு மூலிமா, என்னோட பாலுமேந்திரா இன்ஸ்டியூட்ல படித்த ஒரு ஃப்ரெண்டு மணிசேகர்னு சொல்லிட்டு, அவரும் இவரும் காலேஜ் மேட், ஸோ அவர் மூலிமா எனக்கு பழக்கம் பிரகாஷ். பிரகாஷோட நாளை இன்னொரு முன்னாடியே சில ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிடுவோம், ஸோ கொஞ்சம் சில வேவ் லென்த் செட் ஆகும் எனக்கும், ஸோ அதனால அப்படி பண்ணோம். சரி, மெய்யேந்திரன், பாலு மகேந்திரா சாரோட ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போதுதான் அவர் இருந்தாரா? இல்ல, அவர் மட்டும் தான் சொல்லி தருவாரு, வேற யாரும் சொல்லி தர மாட்டாங்க. அப்படியா? ஆமா, கிளாஸ்ல அவர் மட்டும் தான் சொல்லி தருவாரு. ஏங்க, சூப்பருங்க. அப்ப எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு தெரியல. சரி, இப்ப நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன் அவரை பத்தி. ஒரு லைட்டிங்லாம் ஒரு சீன் இருக்கு அப்படின்னு எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அதோட மெஷர்மெண்ட் எல்லாம் மாத்திடுவாராம். அது நான் என்னோட நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடாதுரா, உங்களுக்கு சுயமா அறிவு வேண்டாம் அப்படின்னு தெரிஞ்சு போயிடறாங்க. கத்துக்கணும், நீங்க கத்துக்கணும்டா அப்படின்னு சொல்லுவாரு. அப்படியா? ஒரு படத்துக்கான நடிகர்களை சூஸ் பண்ணவே கூடாது, அந்த நிலப்பரப்பு அந்த மண்ணுக்கான நடிகர்களா இருக்கணும் அப்படின்னு. அதனாலதான் அவரோட படங்கள் எல்லாமே பார்க்க ரொம்ப பிளசண்டா இருக்கும். உங்ககிட்ட இந்த விஷயங்கள்லாம் செய்யவே கூடாது அப்படின்னு ஏதாவது கண்டிப்பா சொல்லியிருப்பாரு அவரு, ஒரு கேமராமேனா உனக்கு இது தெரிஞ்சிருக்கணும். ரெண்டு விஷயம் எப்பவுமே எனக்கு மைண்ட்ல வரும் அவரு இது பண்ணும்போது. ஒன்னு வந்து, நீங்க என்ன ஒரு ஷார்ட் எடுக்கிறீங்க, ஒரு படத்துக்கு ஒரு ஷார்ட் எடுக்கிறீங்க, படம் பயங்கரமா எடுக்கிறீங்க, ஆனா அந்த படம் அந்த சினிமாட்டோகிராஃபி வந்து டைரக்டருக்கு பிடிக்கல அப்படின்னா அது நேஷனல் அவார்டே வாங்கியிருந்தாலும் அது குப்பைதான். அது அந்த அவார்டு உங்களுக்கு தகுதி கிடையாது அந்த இது வாங்குறதுக்கு அப்படின்பாரு. ஏன்னா நீங்க ஒர்க் பண்றது டைரக்டருக்காக தான் ஒர்க் பண்றீங்க, ஸோ அது மட்டும் மைண்ட்ல வச்சு ஒர்க் பண்ணுங்க அப்படின்பாரு. இன்னொரு விஷயம் வந்து, அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுங்க. ஒரு ஒரு தனியா கேமரா ஒர்க்னு தனியா துருத்திட்டு தெரியக்கூடாது படத்துல. இது ரொம்ப பெரிய பாயிண்ட் இல்ல. ஓ, இவரோட கேமரா போல் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரியணுங்கிற அவசியமே இல்ல. கைத்தட்டும் போது எனக்கு தோணுச்சு அந்த ஷார்ட் எடுத்துருக்கணும், ஏன்னா அவங்க படத்துல இருந்து கேமரா ஒர்க் நல்லா இருக்குன்னு சொல்லி கைத்தட்டுறாங்க. அநியாயமா இருக்கு, கண்டுபிடிச்சாலும் எடுத்துருவீங்களா நீங்க? இருங்க, அந்த ஷார்ட் என்னன்னு சொல்லுங்க எங்களுக்கு, இது கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த பாட்டுக்கு அப்புறமா பேசுவோம். இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் சொன்னீங்க, பாலு மகேந்திரா சார் வந்து ஒரு படத்தில் ஒரு ஷார்ட்டு, அது வந்து தியேட்டரில் எல்லாருமே கைதட்டினாங்க, அதை நான் எடுத்துருக்கணும், மக்கள் கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு ஷார்ட் இருக்கவே கூடாது அப்படின்னு சொன்னார். அது எந்த படத்தில் என்ன ஷார்ட் அது? வண்ண வண்ண பூக்களில் ஒரு சாங், அந்த அந்த படத்தில் ஒரு சாங்கில் வந்து என்ன ஷார்ட்னா, பறவை ஆக்சுவலாக மரத்தில் உட்காந்துட்டுருக்கும், அது பறந்து பறந்து போயிட்டு திருப்பி அதே மரத்தில் வந்து உட்காரும், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அப்படியே திருப்பி வந்து உட்கார வரைக்கும் அந்த ஷார்ட் இருக்கும்.
அதாவது வண்ண வண்ண பூக்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இருக்குமா? மறந்துடுவாரு. ஸோ அது வரைக்கும் நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா சாரி சார் அப்படின்ட்டாவே அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். ஸோ அதுக்கு மேலே திட்டமாட்டார். சரி, உங்க கூட ஒர்க் பண்ணவங்க இல்லை உங்க கூட படித்தவங்க யார் யாரெல்லாம் இப்போ படங்கள் ஒர்க் பண்ணிருக்காங்க? சபரிவாசன் சொல்லிட்டு அவர் தான் கேடிக்கு டைலாக் எழுதினார், அவர் என்னோட பேட்சு. அதுக்கப்புறம் என்னோட சீனியர் ஒருத்தர் வந்து சினிமாட்டோகிராஃபராக கண்ணே கலைமானிக்கு பண்ணார் சீனு சார் படத்துக்கு. அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பேர் பண்ணியிருக்காரு. இன்னொரு சீனியர் வந்து மெய்யேந்திரன் இப்ப வந்து நம்ம பாலிவுட்ல படம் பண்றோம், பண்ணிட்டு வந்திருக்கோம், இங்க நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனை படங்களுக்கு சும்மா வேலை செஞ்சிருப்பீங்க? அதாவது பாலமேந்திர சார் மாதிரி ஒருத்தன் ஒர்க் பண்ணிட்டு அவ்வளோ எஃபர்ட் போட்டு கற்றுக்கிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் முதல்ல சும்மா தானே வேலை செய்ய கூடாது? வாங்க, இது நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க நாங்கள் பார்க்குறோம். அப்படி எத்தனை படத்துக்கு சும்மா வேலை செஞ்சுருப்பீங்க? படத்துக்கு சும்மா வேலை செய்யலை, ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு வந்து வேணா சொல்லலாம் சும்மான்னு சொல்ல முடியாது. நான் ஏதாச்சும் கற்றுருப்பேன், அது எனக்கு ஏதாச்சும் லேர்னிங் இருக்கும். ஸோ அதனால் வந்து நல்லா இருக்குங்க. பாலமேந்திர ஸ்கூல்ல இதை பேசுறப்ப சொல்லி கொடுத்துருவாங்க பண்றதுக்கு இல்லை சும்மா நீங்க ஏதோ ஒன்று கற்றுப்பேன் அப்படிங்கிறது ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த படங்களில் நீங்கள் ஸ்பெஷலாக பண்ண விஷயங்கள் ஏதாவது சொல்லுவீங்களா, இல்லை நோட்டீஸ் பண்ணால் தான் டெலிட் பண்ணிடுவாங்கிறீங்களா நீங்கள்? இல்லை நோட்டீஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு என்ன தேவை இருக்கோ அதான் பண்ணியிருக்கேன். திடீர்னு இப்படி கேட்குறீங்களா நீங்கள்? சரி ஓகே. தனுஜ் அண்ணா சொல்லுங்க. ஓகே, இப்போ வந்து என்னென்னா இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் பற்றிலாம் சொல்லு, எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீ அதை ஏதாவது சொல்லு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆமாம், நான் ஆக்சுவலாக காமெடி படங்களுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு படம் வந்து கொஞ்சம் லவ், ஒரு ஆக்ஷன் அந்த மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஸ்கோர், எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து கொஞ்சம் ஈஸியாக நான் எனக்கு பண்ணக்கூடிய ஏரியா. ஸோ காமெடிக்கு பண்ணும்போது கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. அண்ட் அது வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிஜிஎம்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஒரு தீம் தீமாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிஜிஎம்ஸ் வந்து இனிமேல் மக்களுக்கு வந்து போய் சேரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அதுவும் எல்லாமே வந்து மெயினாக என்னென்னா, இது வந்து ஒரு சிங்கிள் மேனாக வந்து இந்த படத்தில் யாருமே ஒர்க் பண்ணலாம். எல்லாருமே டீம், இப்போது நான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறேன்னா கூட எடிட்டர் உட்காருவார், ஏதோ சினிமோடகிராஃபர் அவர் வந்து உட்காருவார், டேரக்டர் உட்காருவார். ஸோ நாங்கள் எல்லாருமே உட்காந்து தான் கம்போஸாக இருந்தாலும் சரி பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருந்தாலும் சரி எல்லாமே. இப்போ எடிட்லனா நான் போய் உட்காருவேன் எடிட்டில். ஸோ எல்லாமே நாங்கள் டீமாக தான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறது பண்ணுறது எல்லாமே. வேலை செய்வீங்க இப்போ இத்தனை பேர் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தால் யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க, எதையாவது ஒன்று பேசி. அதுதான் அப்படி தான் நான் வெளியே இருக்குது பார்க்குறவங்க நினைப்பாங்க. ஆனால் வந்து ஒரு படம் எடுத்து முடிச்சு ரிலீஸுக்கு வெயிட்டிங்க உருப்பிட்டோம் நாங்கள் சேர்ந்து உருப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு.